வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டெராஃபைட் யூஎஸ்பி ஹப்போட அன்பாக்ஸ் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெராஃபைட் யூஎஸ்பி ஹப் 270 ரூபா ரேஞ்சிலிருந்து 350 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் அமேசானில் கிடைக்குது. அதோட அமேசான் லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் போகிறேன், தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். இந்த யூஎஸ்பி ஹப் யூஎஸ்பி 3 சப்போர்ட் பண்ணும். லேப்டாப்பில் 1-2 யூஎஸ்பி போட்டு தான் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து ஏதாவது நம்ம டிவைஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு, அதாவது கீபோர்ட் மவுஸ் மாதிரியான எக்ஸ்ட்ரா டிவைசஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ்பி ஹப் யூஸ் பண்ணலாம். இந்த யூஎஸ்பி ஹப்பில் டிஜிட்டல் கேமரா, பிரிண்டர், ஸ்கேனர், வைஃபை டேங்கிள், 4G டேங்கிள், பென் ட்ரைவ், எது வேணால் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வைஃபை டேங்கிளில் யூஎஸ்பி 3 இருக்கிறனால ஸ்பீட் நல்லாவே இருக்கும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வந்து பிசி, உங்கள் சிஸ்டம் வந்து யூஎஸ்பி 3 வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த யூஎஸ்பி போர்ட்டில் இந்த யூஎஸ்பி ஹப்பை நீங்கள் மாட்டியிருக்கணும். யூஎஸ்பி 3 இருக்கிற போர்ட் எப்போயுமே வந்து ப்ளூ கலரில் வரும். இதில் 5 GBPS வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு பென் ட்ரைவ் மாட்டி ஒரே தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணும் போது உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடு, அதாவது ஒரே ஒரு யூஎஸ்பி 3க்குள்ள ஸ்பீடு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேபிள் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. நம்ம லேப்டாப்புக்கு பக்கத்துலேயோ இல்லை பிசிக்கு பக்கத்துலேயோ வச்சு தான் வந்து இதை கனெக்ட் பண்ண முடியும். இந்த யூஎஸ்பி ஹப்பில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஃபிசிக்கலாக ஒரு பட்டன் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கொடுக்கல. ஏன்னா யூஎஸ்பி ஹப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து சீக்கிரமே ஃபால்ட் ஆகி அந்த மொத்த யூஎஸ்பி ஹப்பையும் வந்து சீக்கிரமே கெடுத்து விட்றோம். இது சைனீஸ் ப்ராடக்ட்ன்றனால குவாலிட்டி ஓரளவுக்கு தான் இருக்குது. இதே மாதிரி ப்ராடக்டை வந்து டெராஃபைட்டு, குவாண்டம், இன்னும் நிறையா பிராண்டில் வந்து இதே மாடலில் வருது. அது 2.0 இல்லை 3.0, அதாவது யூஎஸ்பி 3 2 அப்படின்றத பார்த்து வாங்கணும். ஏன்னா இதே மாடலில் யூஎஸ்பி 2 இருக்குது, யூஎஸ்பி 3 இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக வாங்கணும். இதே ப்ரைஸ் ரேஞ்சிலேயும் கூட யூஎஸ்பி 2 வந்து செல் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 700 ரூபா ரேஞ்சில் கூட சில மாடல் வந்து கிடைக்குது. சேம் குவாலிட்டி தான், ஆனால் ரேட் மட்டும்தான் அதிகம். இதை நீங்கள் யூஎஸ்பி 2 போர்ட்டில் மாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு மவுஸ் வந்து லைட்டாக ஹேங் ஆகும். 4G டேங்கிள் மாட்டிகிட்டு இருக்கும்போது மவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க இல்லை வேறு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 4G ஸ்பீடு, நெட்டு ஸ்பீடே வந்து குறையும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒன்று மாட்டி இதில் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா அதுக்கு பவர் சோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேருந்து எடுத்து கொடுக்கூடாது, வேறுலேருந்து எடுத்து கொடுக்கணும். ஏன்னா அது 5 வோல்ட் வரைக்கும் தான் இந்த ஒரு யூஎஸ்பி போர்ட்லேருந்து நம்மளுக்கு வெளியே வரும். அந்த பவரை தான் இது வந்து சுற்றி பிரித்து மற்ற போர்ட்டுக்கு சேர்த்து கொடுக்கணும். பிசி லேப்டாப்பில் யூஎஸ்பி 2 மட்டும்தான் இருக்கிறவங்க இதை வாங்கினீங்கன்னா ஓவராக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது யூஎஸ்பி 3 மாட்டினீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஸ்பீட் கிடைக்கும். இந்த யூஎஸ்பி பவர் ஒரு போர்ட்டுக்குள்ளே பவர் தான் வரும், அதனால் அதை எடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கீபோர்டோ இல்லை மவுஸோ ஆட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் மாதிரி அப்பப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிவைஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக்யூஸ்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.